இன்னும் பத்து நாள் இந்த மாதிரி கடை இருக்காது, எப்படி சமாளிக்க போறீங்க? என்ன பண்ணுறது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணுங்கிறேன். நாளே போயிது, நாளைக்கு எப்படியோ. 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ணுவ? சாப்பாடு போட்டா போதும் சார், வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. ஏதோ என்ன கொரோனா நோவு, அந்த நோவு, இந்த நோவு வந்து இதுதான் இதுவும் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோ நோவெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போய் படுத்துருவோம்னு நினச்சி பார்த்தீங்களா? நினைக்கவே இல்லை சார். இது தூக்கம் வருதா ராத்திரி படுத்தா? தூக்கம் இல்லை, கண்ணீர் தான் வருது சார். இருபத்தோரு நாள் ஊரடங்கு உத்தரவு, பெரும்பாலான நாட்களை எல்லாரும் நம்ம கடந்துட்டோம். இந்த நிலைமையில ஃபேமிலியோட நாங்கள் இருக்கிறோம், அத்தியாவசிய பொருள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். இருந்தாலும் விரும்பினதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதுறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களையும் நம்ம வாழால் பார்க்க முடியுது. ஆனால் சாலையோரம் தினந்தோறும் படுத்து கிடக்கிற அப்பாவி பொதுமக்கள், வீடே இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தினந்தோறும் எழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் அவங்களுக்கான உணவுக்காக என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல படுக்கிறாங்க, ஒரு டீ கடை கூட கிடையாது, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம். நேரடியாக அவங்கக்கிட்டே நம்ம போய் கேட்கலாம். சென்னையில் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாண்டி பஜார். அதில் இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, எப்படி சாப்பிட்றாரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஐயா ஐயா, மன்னிக்கணும், தூங்கிட்டு இருக்கிறீங்க, எழுப்புறதுக்கு மன்னிக்கணும். இந்த 21 நாள் எதுவுமே ஊரடங்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? கடையில் படுக்கிறேன். அங்கே தான் படுத்துக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கெல்லாம் வீட்டில் இருந்து கொடுத்துருவாங்க? வீட்டில் இல்லையே. வீட்டில் இல்லை, ஆளுக கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆளுக வந்து கொடுப்பாங்களா? எல்லாரும் கொண்டாந்து நல்லா சாப்பாடு பண்ணுறாங்க. சாப்பாடுலாம் அப்படியா? யார் கொடுக்குறவங்க? யார்? இப்படி தான் வீட்டில் உங்கள் மாதிரி எல்லாரும் ரோட்டில் இருக்கிற ஆளு அத்தனை பேரும் நல்லா கொடுக்குறா. ஓ சரி, இப்போ இந்த 21 நாள் எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லது தான். ஹோட்டல்லாம் இல்லைல்ல, ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கா, என்ன பண்றீங்க? ஆமா, பிஸ்கட் வீட்டை வாங்கி சாப்பிட்டு. சரி, உடம்பு பாத்துங்க. இந்த கையெல்லாம் கழுவணும்ன்றாங்களே, சுத்தமா இருக்கணும் அப்படின்றாங்க, இல்லைன்னா கொரோனா வந்துரும்ன்றாங்க. அது வந்து இருக்கிறதுனாலதான், இந்த நோய் வந்ததுனால சில பேர் செத்துருக்காங்க. அவன் என்ன கூப்பிட்டா போயிட்டான். அம்மா கையில இல்லை. இல்லை, நான் கையை கழுவிட்டு நல்லா தான் இருக்கேன். என்ன எம்மதரம் உனக்கு, அதுக்கு என்ன சம்பந்தம்? சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக எப்போவுமே இருந்தால் நல்லது தானே. எனக்கு என்ன இருக்கும் வயது சொல்லுங்கள். உங்களுக்கு அவர் 70 வயசு? 82 வயது. வெள்ளைக்காரன் இருக்கும்போது நான் பிறந்தாரு. வெள்ளைக்காரன் இருந்திருந்து அந்த நாடு நல்லா இருந்திருக்கேன். ஹைகோர்ட்டு, சென்ட்ரலு, இதெல்லாம் அவன் தான் கட்டினது. இல்லை, அதுக்காக வெள்ளைக்காரன் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லாமா? இல்லை, அவன் நல்லா வளர்த்துனாங்க. இப்போ கொலை பணத்துக்காகத்தானே நடக்குது இந்த நாடு. சரியா, உடம்பு பார்த்துக்குங்க, கொஞ்சம் சுத்தமாக இருங்க. சரி, ரைட்டு, சந்தோஷம். பாண்டி பஜாரில் இங்கே ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காரு. சாப்பாடு இருக்குது, சாப்பிட்ட மாதிரி தெரியலை, பேசலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம், பேசுவீங்களா? உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? பேர் தெரியாதா? தமிழ் தமிழ் பேசுவீங்களா?
உமரோட நாமக்காக முகமது, ஓ முகமது சல்மான், விச் ஸ்டேட், பீகாரா, ஆ மத்திய பிரதேஷ், ஓ ம். அவர்கிட்ட நம்ம எவ்வளோ பேச ட்ரை பண்ணோம், தமிழ் அவருக்கு தெரியல, ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்கு. முகமத் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்கிறாரு, மத்திய பிரதேசம்ங்கிறாரு. அநேகமாக அவர் பாண்டி பஜார் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு யாரோ கொடுத்துருக்குறாங்க நம்ம வரத்துக்கு முன்னாடியே, ஆனால் அவருக்கு மொழி எதுவும் தெரியல. ஆனால் அவருடைய பசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உணவு எப்படி கிடைக்குது, எப்படி சாப்பிட்றாங்க, யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் லட்சுமி. லட்சுமியா? சரி, இந்த ஊரெல்லாம் இப்படி காலியாக இருக்கே, ஏன் காலியாக இருக்குன்னு தெரியுமா? ஊரெலாம் தெரியாதா? இப்போ எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க இந்த பாண்டி பஜாரில்? இருக்கலாம், ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கும். அப்படி இல்லை, பொசுக்குன்னு ஊரே காலியாக இருக்குது, பஸ் எதுவும் போகல, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது, இப்போ தான் தெரியும். இல்லை, என்ன காரணத்துக்காக காலியாக இருக்குது பஸ் ஓட்டல? தெரியலையே. தெரியலையா? எதுவுமே தெரியாது எங்களுக்கு. சரி, இந்த மாதிரி காலியாகி ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யாருனா தான் உங்கள் ஒன்றே கூப்பிட்டாங்கன்னா சாப்பிடுவோம். பஸ் எதுவும் போகிறது இல்லை, மக்கள் நடமாட்டம் இல்லை, என்னென்ன யார்ட்டையா கேட்டிங்களா? நாங்கள் எதுவுமே கேட்கல, எங்களுக்கு நம்பா தேதி கேட்கறதுக்கு, எங்களுக்கு எதுவுமே படிப்பு இல்லை, நாங்கள் எதுவுமே கேட்க முடியாதுப்பா, எங்களுக்கு வயசு வயசு நம்ம எதுவும் கேட்க முடியாது. யாருன்னா தான் குத்தா சாப்பிடு இல்லைன்னா பார்ப்பா. நீங்கள் என்ன ஊர் நீங்கள்? எந்த ஊர்னு இந்த ஊர் தான், வீடு வாசம் எதுவுமே கிடையாது. கொரோனான்னு ஒரு நோய் வருதான், அதுக்கு தான் இந்த பஸ் எல்லாம் விடாம இருக்கிறாங்க, தெரியுமா? அது பயமா இல்லையா? பயமா இல்லையா? பாருங்க, நாங்கெல்லாம் க்ளவுஸ் மாட்டோம். போற உயிர் போனா போயிட்டு போதா? இல்ல, இப்ப நாங்கெல்லாம் பாருங்க, சாப்பாட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? தராங்களா? அதனால ஒன்றும் தெரிஞ்சிக்கல, கொஞ்சம் சுத்தமாக கித்தமாக இருக்கணும், அப்போ தான் இந்த கொரோனாலாம் வராதுன்றாங்களே. எங்கே குளிக்க? நாங்கள் எங்கே போய் குளிக்க முடியும்? பாத்ரூம் வந்தாலும் பாத்ரூமில் போய் குளிப்போம், அதையும் சாட்டி வச்சிட்டாங்க. நாங்களாம் டெய்லி தான் குளிப்போம். சரி, தண்ணி வராதனால சும்மா மூஞ்சி கழுவிட்டு வந்துடும், சோப் போட்டு அங்கேயும் இங்கேயும் போய். டீ கீ குடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? டீ என்ன தான் குடிக்கிறது, கையில் சுத்தமாக காசு இல்லை, ஏன்னா அந்த குடிக்கிறது கடையே கிடையாது. ஏதோ பழைய ஆசிரியில் ஏதாவது இருந்தாக்கா என்ன இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க, பத்து ரூபா. சரி, அதுவும் சாட்டிட்டாங்க, அப்புறம் எங்கே இருந்து வரும் கையில் காசு? நோவெல்லாம் எங்களுக்கு ஒரே வராது. என்ன, நாங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு பயமே கிடையாது. பயமே இல்லையா? நூற்றுக்கு துணிஞ்சது. என்ன பயம்? நாங்கள் நூற்றுக்கு துணிஞ்சிக்கிறோம். அப்படியா? போனால் போட்டால் இருந்தால் இருக்கட்டும், நல்ல விதம் போகுது, கெட்ட விதம் போகுது. இல்லை, இப்போ மக்கள் நடமாட்டம் நிறைய இருந்தால் அது இல்லை பண்ண போகுது. அது இருந்தாலும் கஷ்டம், இல்லை பண்ணாலும் கஷ்டம். ஓ, அது இருந்தாலும் கஷ்டம், அது இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு? இல்லை இல்லை, இப்படி இருக்க தான் கூடாது. சரி, ரெண்டுமே தான் கஷ்டம் தான். இருந்தாலும் நோவு யாராக இருக்கமோ அவங்களுக்கு தான் வரும், எங்களுக்கெல்லாம் வராது. போதுமா? சரி, நல்லா தைரியமாக சொல்கிறேன். ஆமாம், அந்த நோய் எங்களுக்கு வரையே வராது. வராமல் இருக்கும், வராதுன்னு சொல்கிறீங்கல்ல, சந்தோஷம் தான், வராமல் தான் இருக்கணும். வராது வராது வராது. இப்போ கொஞ்சம் முன்னாடி எச்சு துப்புனீங்களா? அந்த மாதிரிலாம் துப்பக்கூடாது. அது துப்ப மாட்டான், வராது எங்களுக்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் வரையே வராது. சரிம்மா, வராமே இருக்கட்டும். மோடி மோடி தெரியுமா? மோடி யார்? மோடி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாதானா? ஒண்ணு செய்யலையா? என்னத்தா? இல்ல, சாப்பாடு யாரும்
சரி, இல்லை உங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்க இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு இடம்லாம் தர்றோம், அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் அதான் உங்களுக்கு வெளியே சாப்பாடு கிடைக்குது, அதை சாப்பிட்டு அங்கேயே இருங்க அப்படின்ட்டாங்க. எங்க போன் பண்ணி கேட்டீங்க? இங்கே கோயம்பேடு இந்த பவர் ஹவுஸ் இந்த டி நகர் ஒரு இன்னொரு இடம். சரி, அங்கே தாமரம் அங்கேயும் கேட்டாச்சு, எல்லா இடத்துலையும் இதே பதிலாக தான் வரும். அரசு தரப்பில் நிறைய இடங்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், வீடு இல்லாதவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம், நாங்கள் வந்து சாப்பாடு கொடுப்போம்ன்றது தான் தொடர்ந்து அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், உங்களுக்கு தான் சாப்பாடு கிடைச்சிருது, சாப்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லுது, நேரடியாக சொல்கிறாங்க. மக்களுக்கும் அதை தான் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். அண்ணே வணக்கம், உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமாரா? எந்த ஊர் நீங்க? இதே ஊர், சென்னை தான். இந்த ரோடெல்லாம் இப்படி காலியா இருக்கே, யாரும் மக்கள் நடமாட்டமே இல்லையே, என்னன்னு தெரியுமா? அதான் கடையெல்லாம் மூடி இருக்கு, அதான் தெரியும். அதான் கடைலாம் மூடி இருக்கு, மக்கள்லாம் இல்லாத, ஏன் கடைலாம் ஏன் மூடி இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறேன். அதான் ஏதோ பேர் சொல்றாங்க, அதனால மூடி இருக்குன்னு சொல்றாங்க. கொரோனா அதான் அதனால மூடி இருக்குன்னு சொல்றாங்க. டீ கடை கூட இல்லை இப்போ. சரி, டீ வேணும்னா கூட எங்கேயாவது பாய் தேடி தான் சாப்பிடுவோம். அப்படியா? டீ கடைலாம் வைக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சேன். இல்லை, டீ கடை இல்லை. சார், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? இந்த கடையில் எங்கேயாவது கடையில் இருக்கும். சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்க. காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? காசுக்கெல்லாம் கூட இது பண்ணுறது இல்லை சார். நான் வந்து இந்த அட்டை பேப்பர் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தெருவா ரோடை சுற்றி சுற்றி கோனியில் போட்டு. சரி, சாயங்காலம்னா காய்நகரில் கொடுத்துருது. சரி, இப்போ கைலங்கடையும் கிடையாது, அட்டையும் கடையும் கிடையாது, இப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் உட்காந்துருக்கோம் சார், அது இருந்தால் உட்காரவே மாட்டேன். அதான் காயலங்கடையும் இல்லைன்றதுனால வருமானம் ஒன்றும் இல்லை செலவுக்கு. சரி, இப்போ இந்த கொரோனான்னு என்னன்னு தெரியுமா? அதான் ஏதோ இந்த மாதிரி ஏதோ வரக்கூடாது வருதுன்னு சொல்கிறாங்க. நோய் அது வருதுன்னு சொல்லி மூழ்கி இருக்காங்க, அதான் தெரியும். சரி, இப்போ நான் அந்த முகமூடி மாதிரி போட்டிருக்கேனே, கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேனே, ஏன் ஏன் தெரியுமா? அதான் எல்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க, அதான் தெரியும். என்னென்னா, இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசும்போது நம்ம எச்சரிக்கும் தெரியுங்களா, இல்லை உங்கள் மூச்சு காற்று வேகமாக படும், அது பட்டுச்சுன்னா இப்போ எனக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பரவிடும், உங்களுக்கு இருந்தால் எனக்கு பரவிடும். அதனால தான் நாங்கள் இப்போ இவ்வளோ பயந்துக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். உங்களுக்கு எதுவும் பயம் இல்லையா? இல்லை சார், இல்லை இப்படியோ தனியாக தானே இருக்கு, என்ன ஒன்றும் ஆட்டம் பார்க்கலாம். இப்போ உங்களை மாதிரி ஏதாவது இந்த ரோட்டில் இருக்கிறத பொறுக்கிட்டு காயலங்கடையில் போட்டு வாழ்க்கை நடத்துகிறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க காசுக்கு சாப்பாட்டுக்கெலாம்? அது என்ன இப்போ வந்து பண்ணுறது இல்லை, அதெல்லாம் எடுத்து எடுத்து பெரிய பெரிய இடத்துல போட்டு வைக்கிறாங்க. சரி, கடை திறந்தால் கொடுக்கலான்ட்டு. ஓ, அப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சு தான் இருக்கீங்க. ஆமாம். ஓ, அது கடை அது மூட்டை சேர்க்குற அளவுக்கு உடம்பு முடியாது. சரி, அது நான் பண்ணுறது கிடையாது, சும்மா தான் இருக்கும். அது கைலாங்கடை திறந்து தான் அது கடைக்கு கிடைக்கும். சரி, இன்னும் 10 நாள் மூடி இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ண போகிறீங்க? அது அப்படி தான் சார் இருக்குது, இவ்வளோ நாள் அப்படி தான் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ மாதிரி யாராவது கொடுத்தா சாப்பாடு. சரி, யாராவது தெரிஞ்சவங்க யாராவது காசு கொடுத்தா சாப்பாடு டீ. சரி சரி, அப்படி தான். அந்த நாள் நல்லா இருக்கா, இப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கா? அதுதான் நல்லா இருக்கும் சார், இது வந்து ரொம்ப இதெல்லாம் இது பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கஷ்டம்தான். அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. சரி சரி, நம்ம பாட்டு போயினே இருக்கலாம், கேட்குறவங்க யாரும் கிடையாது. மக்கள் இருந்தால் தான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸ்டெர்லிங் ரோடு பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். அண்ணே வணக்கம், உங்கள் பேர் என்ன? மணிவண்ணன். சத்தமா பேசலாமே. மணிவண்ணன். என்ன ஊர் நீங்க? இந்த ஊர் தான். சென்னை தானா? மெட்ராஸ் தானா? ரொம்ப நாளா இங்கதான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் ஊட்டிக்கு போயிருக்கேன். வீடு எங்க இருக்கு? முனையில தான் வீடு. முனையில தான் வீடா? அப்புறம் எங்க படுத்துருக்கீங்க?
என்ன பண்ணுறது, என்ன பொறுக்கி வச்சுக்கிறோம், கடைக்கடை வைக்கிறதில்லை. சரி, அதனால தான் கஷ்டமாக உட்காந்துக்கிறோம். என்ன பொறுக்கி வச்சுருக்கீங்க? அதான் மசாலா அங்கே இப்போ பொருள் அங்கே. அப்படியா? சார், பொறுக்கி வச்சு போடுறது கடையே இல்லையே. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், ஆ கவலையாக தான் இருக்கிறோம். கடையில் எத்தனை போட்டால் பொருள்லாம் எதாவது காசு தருவான். சரி, அவனும் இருக்க மாட்டான்றான். என்ன பண்றது, வசனமா உட்காந்துக்கிறோம். அதான் பக்கத்தில் ராட்சி மஞ்சக்கூட தெரியும். சரி, ரெண்டு மூணு நாளாக இங்கே தான் இருக்கிறேன். கடை இல்லைன்றான், ஒரு வாரம் ஆகுமா திறக்கிறதுக்கு. ஆ, சொல்கிறான். சரி சரி, என்னடா பண்ணுறது, மனசில் நினச்சின்னா எதாவது கொடுக்குறான். சரி, இந்த கடை கடைலாம் பூட்டி இருக்குது, என்ன காரணத்துக்காக பூட்டியிருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஒரு நோய் வருதுன்னு சொல்றாங்க, கொரோனான்னு. ஆமா ஆமா ஆமா, பேப்பர்லாம் கொடுத்துறாங்க. அதுக்கு தான் மூடி இருக்கறாங்க. அதுக்கு என்ன தரமா பண்ணணும்? கொஞ்சம் சுத்தமா இருக்கணும், கைய கழுவிக்கணும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் செய்வாங்க. அப்படியா? அதெல்லாம் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் ஒருத்தங்க பக்கத்துல போய் பேச கூடாது, அதனால தான் முகம் மூடி போட்டுருக்கேன். ஐயோ, நான் அதெல்லாம் டெய்லியும் குளிச்சிடுவேன். டெய்லியும் அதெல்லாம் சுத்தமா தான் இருக்காங்க. எனக்கு ட்ரெஸ் ஆகுது. இல்லைண்ணா, டெய்லியும் குளி பண்ணுறீங்க, உண்மையை சொல்லுங்கண்ணா. சத்தியமாக குளிச்சிருவாங்க. நான் அதெல்லாம் குளி. அப்புறம் ஏன் சட்டெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கு? அந்த பொறுக்கிறது இல்லை, குப்பை தொட்டி. சரி, அதனாலயா? சரி, இன்னும் பத்து நாள் இந்த மாதிரி தான் கடை இருக்காதுன்றாங்க, என்ன பண்ண போறீங்க? அதுதான் பாவரம் யோசனை பண்ணி நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் நம்மளால எதுவும் முடியல. அதுதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். சரி, இப்போ சுத்தமாக இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராதுன்றாங்க. பாருங்கள், நான்லாம் பயந்துக்கிட்டு கையில் ஒரு க்ளவுஸு முகமூடி வரை போட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு பயம்லாம் இல்லையா? அன்றைக்கெல்லாம் அந்த நோயெல்லாம் வராதுங்க, நான் யார்கிட்டையும் போக மாட்டேங்க. இப்போ நாங்கள் மட்டும் போகிறோமாண்ணா? நான் இப்போ நம்மளை பாதுகாத்து இருந்துக்கிறதா? சாச்சா, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த நோயெல்லாம் வராது. வராதா? ஆண்டவர் புண்ணியத்தில் நான் உரமாகிறேன். என்ன புகை ஒன்று பிடிப்பேன். சரி, புகை பிடிக்கக்கூடாதுன்றாங்களே? அந்த புகை தான் பிடிப்பேன். இது எல்லாம் தப்பு செய்ய மாட்டேன். அப்படியா? நுரையீரலில் தான் பாதிப்பு வருமா? நீங்கள் போக பிடிச்சிங்கன்னா நுரையீரலில் தான் பாதிக்கும். ஐயோ, நான் ரொம்ப நுரையீரல் பாதிச்சதுனா தான் அந்த நோய் ரொம்ப ஈஸியாக தாக்குன்றாங்க. புகையெல்லாம் பிடிக்காதீங்க. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இருக்கிறோம். ஒரு வயதான பெரியவர் இங்கே இருக்கார். சாப்பிட்டாரா அப்படிங்கிறது தெரியல, கேட்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் என்ன? முத்தி. மூர்த்தியா? முத்து. முத்து, என்ன ஊர் நீங்கள்? ஜெயபூர் தான். மெட்ராஸானா? ஆமாம். சரி, இங்கே ஏன் உட்காந்துருக்கீங்க? இப்போ வீடெல்லாம் அங்கே மாற்றிட்டாங்க. 1000 வழுக்கில் ஆற்று வாரத்தில் வீடு இருந்தது. எங்கே வீடு இருக்கு? 1000 வழுக்கில் கிரீன்ஸ் ரோட்டில் வீடு இருந்தது ஆற்று வாரத்தில். சரி, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட்டு ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்குது. வெளி ஊர்களில். ஆ, எந்த இடத்துல கொடுத்துருக்கு? எங்கேயும் பிடிச்ச வீடே இருக்கக்கூடாது இப்போல்லாம். இல்லை, எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வீடு? பெரும்பாக்கம், சிந்தார்பேட்டை, புதுப்பேட்டை, ஓட்டேரி, எல்லாரையும் அங்கே தான் அனுப்பிச்சுட்டாங்க. அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு போகிற 50 ரூபா வைக்கணும். ஆமாம், நம்மளால் சம்பாதிக்க முடியாது. 50 ரூபா வைக்க முடியாது. இங்கே குறைந்து இங்கே செத்தா தெரிஞ்சா எடுத்துக்கிட்டோம், தெரியலன்னா போலீஸ் எடுத்துக்கிட்டோன்னு நான் கடுக்கிறேன். போதுமா? ஒரே சொல்லு. இல்லை, பெரும்பாலும் போக வேண்டியதுன்னா 21 நாள் கடை திறந்துருக்காது, பஸ்ஸு கிடையாது, ரயில் முடியாதுங்க. என்னால் முடியாதுங்க. விட்டா வண்டி விட்டாங்க, நான் அப்படி பாரிஸ்க்காக போய் உட்காந்துக்குவேன். சரி, இப்போ இந்த ரயிலெல்லாம் ஓடலையே, பஸ்ஸெல்லாம் ஓடலையே, என்ன காரணம்னு தெரியுமா? தெரியாது தான், நோவு வந்து ஏதோ என்ன கொரோனா நோவு, அந்த நோவு, இந்த நோவு வந்து இதுதான் இதுவும் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோ நோவெல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் வயது 1937 பிறந்தவன் நான். எங்களுக்கு தெரியாது இந்த ஊரில் என்ன நடந்தது, என்ன போச்சுன்னு. முதல் ஜனாதிபதி யாருக்கும் சொல்ல தெரியாது, முதல் பிரதமர் யாருன்னு சொல்ல தெரியாது, மூணாவது சென்ட்ரல் கவர்னர் யாருன்னு சொல்ல தெரியாது. எனக்கு தெரியும், அதெல்லாம் படிச்சுக்கணும். 1956 7வது சவுந்து படித்து நிறுத்திட்டேன். ஆள் இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன்னு நினச்சிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷந்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியுது, சந்தோஷந்தான். 21 நாள் பஸ்ஸு ஓடாது, ட்ரெயினும் ஓடாது, ஹோட்டல் திறந்துருக்காதுன்றாங்கல்ல. இந்த 21 நாள் வீட்டில் போய் இருக்கலாம்ல, அப்புறம் வரலாம்ல? இங்கே இருக்க மாட்டேங்க, போக மாட்டேன் நான். எனக்கு பொதுமக்கள் இருக்காங்க, எதுனா கொடுக்குறதுக்கு வயசானவனுக்கு. 15 நாள் ஆயிடுச்சு, நான் பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டு தெரியுங்க, போக மாட்டேன்ட்டுனே ஒரே சொல்லு. என்ன நீ தீயின் போட்டான்டா, தீயில் போ. இல்லை
இல்லை கொஞ்சம் கை கழுவிட்டு வீட்டில் சுத்தமாக குளிச்சுட்டு நாலு பேரோட பழகாமல் தனியாக இருந்தால் இந்த நோயெல்லாம் வராதுன்றாங்க. உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. கிடையாதுங்க, நான் வெயிட்டு தூக்குறோம். நான் ஒரு டன்னு நாலு பேர் தோல் போட்டு தூக்குவோம். தூக்கும் போது அப்படியே குமுறோம், கீழே வச்சோன்னு நிமிரும். அந்த மாதிரி 35 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். சரி, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கீங்க, சரி கொடுக்குறேன், கொஞ்சம் நஞ்சம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுக்குவேன். சரி, உங்கள் விருப்பம், நீங்கள் இங்கே இருக்கிறதா இருங்க, ஆனால் சுத்தமாக இருந்துக்குங்க. இந்த கொரோனா நோய்ங்கிறதுலாம் ரொம்ப மோசமான நோயின்றாங்க. இதெல்லாம் யாருக்கு வருமா? அவங்களுக்கு தாங்க வரும். பட்டப்பா இந்த காலத்தில் எங்கள் காலத்தில் பழக்கம் கிடையாது, கெட்ட பழக்கம். சரி, இன்னைக்கு ஒரு ஆள் 5 பழக்கம் பண்ணுறான், கெட்ட பழக்கம். பாக்குலேருந்து, பான்பராக்குலேருந்து, பொயிலிருந்து, பொடியிலேருந்து, குடியிலேருந்து. இல்லை, இது கெட்ட பழக்கத்துக்கு சம்மந்தம் இல்லைண்ணா. இப்போ எனக்கு இருக்குன்னு வச்சுங்க, நான் உங்கள் பக்கத்துலேருந்து பேசி வச்சு உங்கள் மேலே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்துடுறான். ஏன் சொல்கிறேன், இரும்புல சாதாரணமாக எல்லாருக்கும் வரதான் செய்யும். குடிக்கிற தண்ணியில் சளி பிடிக்கும். சரி, யாருக்கும் சளி இல்லாத உலகத்தில் ஆளே கிடையாது. ஆ, வரும். அது சில பேருக்கு அந்த நோவு வருதுனாக்கா அது அவங்க பேரை பழக்கத்தில் வருது. சரி, இந்த கவர்மெண்ட் எதுவும் உதவி பண்ணிச்சா உங்களுக்கு? அதெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறது முறையில் அதெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லைங்க. ஓ, முதியோர் பென்ஷன் எங்களுக்காக நாங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கிட்டான். சரி, இன்னைக்கு நமக்கு அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கான். சரி, நாங்கள்லாம் அப்படி இல்லை. நான் வேலை செய்த திமிரில் நான் இதெல்லாம் எழுதி வாங்கலை. சார், கவர்மெண்ட்லாம் நல்லா பண்ணுதா? நல்லா பண்ணது நினைக்கிறீங்களா மக்களுக்கு? கவர்மெண்ட்லாம் வந்து என்ன பண்ணுது மக்களுக்கு? எதோ பண்ணுறதே பண்ணுது. தெருவில் இப்போ லைன் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பான். இந்த மாதிரி அனாதிகளாம் எங்கே ஒரு மூணு இருக்கிறவனுக்கு ஏன் நான் லிஸ்ட்டாக வச்சுக்கிறான் கிடையாது. உங்க பேர் என்னம்மா? அம்சம்மா. அம்சம்மா, என்ன ஊர் நீங்க? நானே கோவூர் குணத்தூர் தாண்டி பிட்டுப்பேடு சோமன் புதாதிகாரம் செத்துட்டாரு. ஆமா, ஸ்ரீபெரும்புதூர். அது தள்ளி தான் என்ன 30 ஏக்கரா சொத்துக்கார் கொடுத்தாங்க. அது எல்லாம் ஒரு விட்டு விட்டு குடிச்சிட்டு போயிட்டாரு. எங்க வீட்டுல மெட்ராஸ்க்கு எப்போ வந்தீங்க? மெட்ராஸுக்கு வந்து 40 வருஷம், 50 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இங்கேயே இருக்கிறீங்க, உங்க வீடு இல்லையா? வீடு இல்லை. இந்த ஊரே இப்படி முடங்கி கிடக்க ஏன்னு தெரியுமா? மக்கள் இல்லை, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஏன்னு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஓட, பஸ்லாம் ஓடாமல் இருக்குன்னு தெரியுமான்ற? தெரியுமே, அதான் இப்போ அது சொன்னாங்களே இந்த மாதிரின்ட்டு. என்னது தெரியல, என்னன்னு எனக்கு தெரியாதே. நோய் வருதுன்றாங்களே, தெரியுமா? அதான், அதுதான் கொரோனான்னு ஒரு நோய். அதை நீங்கள் தான் மாட்டிருக்கீங்களே, ஒரு மாஸ்க் யார் கொடுத்தா? அது ஒருத்தர் எடுத்து அந்த மாற்றிட்டு போனாங்க. எனக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்று, அவன் தொலைச்சிட்டான். சரி, அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? எதுக்கு மாட்டிருக்கீங்க? அதான் இந்த மாதிரி நோ வருது, அதனால பரவுது, ஒருத்தர் பக்கத்தில் உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு போனாங்க. அதான் இப்போ ஏன் மூச்சு காத்து நான் தும்புனேன் இருமுனேன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா மேலே பட்டுச்சுன்னா வந்துடும். அதுக்கு தான் இதை வந்து மறைச்சிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் சொல்லி, அதுக்கு தான் இது கொடுத்துக்கிறாங்க. சரி சரி, மாட்டிக்கிங்க. கையை ஒழுங்காக கழுவணும், நல்லா குளிக்கணுன்றாங்க. பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் உடம்ப பார்த்துக்கிறீங்களா? நல்லா பயம் இல்லையா? நோயை பார்த்து பயம் இல்லையான்னு கேட்குறேன். பயம் இல்லை. எங்கே குளிக்கிறது? வீடு இல்லாத ஒன்றும் இல்லாத குளிக்கிறது கிடையாது. மூஞ்சி கை கால் கழுகிறேன். எங்கே போய் கை கால் கழுவீங்க? அங்கே பருக்கிறேன் அந்த இடத்துல. போர் தண்ணி இருக்குது, அது பிடிச்சி மூஞ்சி கை கால் சோப்பு போட்டு, துணி துவைக்கிற சோப்பு இருக்குது அதை போட்டு கழுகிட்டு செய்யும். கவர்மெண்ட்டில் எதாவது காசு கீஸ் கொடுத்தாங்களா? அந்த 21 நாளைக்கு சாப்பாடு இல்லை, ஹோட்டல் இல்லை, எதுவும் கொடுக்கல. இன்னும் 10 நாள் இந்த மாதிரி தான் இருக்க போதும், எப்படி சமாளிக்க போறீங்க? இன்னும் 10 நாள் இந்த மாதிரி கடை இருக்காது, எப்படி சமாளிக்க போறீங்க? என்ன பண்ணுறது? கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினுங்கிறான். என்ன செய்ய சொல்றீங்க? வணக்கம். என்ன உங்க பேர் என்ன? என் பேர் பாஸ்கரன்.
என்ன ஊர் நீங்கள்? எந்த ஊர்? தஞ்சாவூர். நான் இங்கே சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். சரி. பெரியாஸ்பத்திரிக்கு வந்தோன்னே ஒரு வந்து ஒரு ரெண்டு நேரம் டிஹெச்சில் சேர்றதுக்குள்ள இங்கே இந்த சட்டம் வந்து போட்டாங்க, அதனால சேர முடியல. சரி. அதனால் ஊருக்கு போட்டு ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. அதனால் ட்ரெயினை நிறுத்தினால என்னாலையும் போக முடியல, ஏகப்பட்ட மக்களாலையும் போக முடியல. சரி, ரைட்டு. இந்த ஊரடங்கு போட்டே 10-15 நாள் ஆகும் போது வீட்டை தேட மாட்டாங்களா? மறுபடியும் வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே தடை போட்டவனே ஒருத்தர் செல்லு வாங்கி சரி ஊரில் சொல்லிக்கிட்டேன். அதனால் ப்ராப்ளம் மனுஷன் இல்லை, நான் வண்டி விட்டோன்னே வரேன்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி திடீர்னு கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் ஓடாதுன்னு சொல்லிடுச்சே, கோவம் வரலையா? வீட்டுக்கு போக முடியலையேன்னு கஷ்டமாக இல்லையா? 31 நாங்கள், அப்புறம் 14 நாங்கள், அப்படியே வர வர நாளாக ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் ட்ரெயின் போக்குவரத்து இல்லை, அதனால் ஊருக்கு போக வாய்ப்பு இல்லைங்க. கையிலேருந்து கொண்டு வந்த காசுங்கெல்லாம் அப்படி அப்படி செலவாயிடுச்சு. சரி. போலீஸ் அதிகாரிங்க சில பேர்கள் வந்து நல்லவங்கள் நிறையா இருக்காங்க சென்னையில், அவங்கள் மூலியமாக. சரி, இந்த ஊரடங்கு இன்னும் நீட்டிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கையில் காசு. ஊரடங்கு நீட்டிச்சிட்டாங்கன்னா அதிகாரிங்கள்ட்ட பேசி பெரியவங்கள்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஊருங்களுக்கு அவங்கவுங்க போகிறதுக்கு. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? எங்க பேர் ராஜா. ராஜாவா? என்ன ஊர் நீங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடா? சரி, நானும் தமிழ்நாடு தான். எந்த ஊரு? சோளிங்கர். சோளிங்கரா? சரி, இப்ப இங்க என்ன பண்றீங்க மெட்ராஸ்ல? கூலி வேலை செய்யறோம். சரி, நான் இங்கதான். வேலையே இல்லையே. வேலை இல்லை என்ன பண்றது? அதுக்காக என்ன வேலை தேட முடியும்? வேலை தேட முடியாதுன்னா ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஊரில் ஊரன்று உத்தரவு உண்மைதான். அங்க மட்டும் என்ன வேலை கிடையாது, இங்கே வேலை இல்லை. நம்ம சரி அங்க போனா நம்ம குடும்பத்தோட இருக்கலாம். ஏதாவது சோறு சாப்பிடலாம். என்ன பண்ணுவீங்க? இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அங்க இல்லாத கஷ்டம் தானே? அங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? நீங்களா காசு கொடுத்தாரா நல்லது கெடுத்து செய்வாங்க, இல்லைன்னா என்னென்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தானே? அவங்க மூஞ்சி நீ பார்க்கணும், உன் மூஞ்சி அவங்க பார்க்கணும். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது இல்லையா? ஊருக்கு போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. புரியுதா? அந்த இதனால இங்கே இருந்துட்டு 4 பேரோட நம்மளை இருந்துடலாம். சரி, அப்போ இங்கே சாப்பாட்டுக்கு வழி என்ன? எங்கே 4 பேர் கொடுக்குறாங்களா? சரி, சோறு மட்டுமே போதுமா? நம்ம தங்குறதுக்கு இடம் வேணும். எப்பா இந்தியா குடும்பன்றது என்ன? இந்தியா குடியரசு என்ன? அந்த இதுக்கு வந்து எங்க வேணா தங்கலாம். சரி, நம்ம சுதந்திரம் வாங்கினதே அதுதான். என்ன எங்க வேணா இருக்கலாம், கொள்ளற தப்பு இல்லை. இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. நான் எங்க வேணாலும் நான் ரோட்டுக்கு போகணும்னா போலீஸ் என்ன அடிச்சிருவாங்க. போக கூடாது, கவர்மெண்ட் சட்டம் இருக்கு. ரைட் ஐயா, நீ சொல்றது ரைட்டு. சட்டம் பத்தி இல்லை, இல்லாத வேணுங்க. என்ன வீடியோ எடுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட்ல சைடுல இருந்து ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது கொடுத்தாங்களா கவர்மெண்ட்ல? என்ன அது கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுத்தாங்களா? காசு கொடுத்தாங்களா? காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறோன்றாங்களே கவர்மெண்ட் எல்லாத்துக்கும். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டு 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ணுவ? எத்தனை நாள் நீ வச்சு சாப்பிடுவ? ஒரு 4 வீட்டில் குடும்பம் இருக்கிறனாக்க அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குறது? செத்து போன பிறகாகத்தான் கொடுப்பீங்க? ரேஷன் கார்டெல்லாம் இருக்கு உங்களுக்கு? எல்லாம் இருந்து என்ன சார் பண்ணுறது? 1000 ரூபாய் பத்தாது. எத்தனை நாளைக்கு வரும்? 15 நாள். நாளைக்கு வா, நாளைக்கு வா. இன்னைக்கு இல்லை, சர்க்கரை இல்லை, கோதுமை இல்லை, அது வரணும். இது இதுதானே சொல்றீங்க? ஆமாம், உண்மைதானே அது? அப்புறம் மாட்டு மக்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க அந்த கேள்வி? சரி, இன்னும் ஊரடங்கு இன்னும் ஒரு 10 நாள் நீட்டிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ, என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் தனியாக ஒன்று வரல, நீ நான் வரி போடுறது தான் வரி. சரி, மேல் லோகத்துலேருந்து வரல. அந்த இது வந்து மக்களுக்கு என்ன செய்ய, யார் என்ன செய்கிறாங்களா, அதுதான் கவர்மெண்ட். சரி, அப்போ கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலை, 1000 ரூபா ஒன்றும் பத்தாதுன்றீங்க. ஆமாம். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி இருக்காருல்ல,
அவர் தான் நாங்கள் 170,000 கோடி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் கொடுக்குறேன். நானும் தானே சொல்லுவேன், நான் கூட தான் சொல்லுவேன், வாயால் எதுவேன்னு சொல்லிடலாம், ஆனால் செய்பாடுலாம் எங்கே வருது? ஸோ சொல்கிறாங்க ஒன்றும் கைக்கு வரல. செய்பாடு தான் வருதே கண்டி, கைக்கு வந்த பாடு இல்லையா? மக்களை எடுக்க இல்லையே வரிய. சார் இப்போ மற்ற நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ ஒன்றுமே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் சார், உலகத்தில் எல்லாருக்கும் அதுதான். சரி, அந்த இது வந்து நம்மளாக பார்த்து இது பண்ணுறோம்னாக்கா அது வழி வேற. மக்களுக்கு என்ன செய்யணும்? நான் வீட்டில் உட்காந்துங்க, நான் இது செய்கிறேன். ஏன் நீ வெளியே வந்து பார்க்க முடியாதா? அந்த கஷ்டம் என்னன்னு தெரியணும். சரி, அந்த மக்கள் கஷ்டம் என்ன ஏது, சாப்பிட்டாங்களா இல்லையா, கொண்டு ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருக்கணும், அவங்களாம் வந்து வெளியில் வந்து அந்த நடமாட்டம் இது வரணும். நீ ஏசியில் உக்காந்து உக்காந்து எல்லாத்தையும் இது பண்ணால் வேலைக்கு ஆகாது. அந்த ஏசி இது கொடுத்தது யாரு? மக்கள் தான். அந்த மக்களுக்கு நீ இது செய்கிறது என்ன? அந்த மக்கள் நீ உருப்படியாக நீ வைக்கல, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அடுத்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு பொது மருத்துவமனை, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருக்கிறார், அவர்கிட்ட நம்ம பேசலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம், தமிழ் பேசுவீங்களா? உங்கள் பேர் என்ன? ஆ, வடிவேல். வடிவேலா? என்ன ஊர் நீங்கள்? குடியாத்தம். குடியாத்தம்மா? இங்கே என்ன பண்ணுறீங்க? எதுங்க? விண்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி, வண்டி மிஸ் ஆகிடுச்சா? போக முடியல ஊருக்கு. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இங்கே தான் கூலி தொழிலா? இந்த மாதிரி பொறுக்கிட்டு காயலம் கடையில் போட்டு அந்த மாதிரி போவீங்களா? இப்போ 20 நாளாக ஊரே முடங்கி கிடக்கு. நிறைய பேர் சாப்பிடு சாப்பிட்டு காலைல போடணும். சரி, வந்து ஊரில் வந்து பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கடை கிடையாது, ஊருக்கு போயிடலாம்ல? ஊருக்கு போகிறது வண்டி இல்லையே, வண்டி போயிடுச்சு. வண்டி போயிருச்சு, ஊருக்கு போக முடியல. பஸ் இருந்துச்சுன்னா ஊருக்கு போயிருப்பீங்க? கண்டிப்பாக போயிருக்கேன். அப்படியா? வெளியில் போனால் காசு வேணும் இல்லை, காசு ஆகிடு, ட்ரெயின் போனால் அழகாக போயிடலாம். சார், கவர்மெண்ட் முன்னாடி எல்லா நாளும் எல்லாம் கிளம்பி போனாங்கல்ல ஊருக்கு, அப்போ கூட உங்களுக்கு தெரியாது? படியே தெரியாது. தெரியாது முன்னாடியே? எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இங்கே இருந்துட்டு? ஏதோ காலைல ஒன்று சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதாவது யாராவது கூட வாங்கி சாப்பிடணும். அப்படியா? சரி, அரை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சரி, இத்தனை நாளில் 3 வேளையும் சாப்பாடு கிடச்சிருக்கா? ஏதோ 2 வேளை கிடைக்கும். ஒரு வேளை பட்டினி தான். ரொம்ப வேதனையாக இருக்கா? எப்படி இருக்கு? எல்லாம் பசி வந்து பழகி போச்சா? எல்லாம் பழகிடுச்சு. 40 வருஷமாக செஞ்சு ஊருக்கு போய் வருவேன். சரி, இப்போ போக முடியல. இப்போ போக முடியலையா? போக முடியலன்னு வருத்தமாக இருக்கா? பஸ்ஸு இப்போ பஸ் விடுறாங்கன்னு வச்சுக்கங்க, ஊருக்கு போயிருவீங்களா? பஸ்ஸில் விடுறேன்னா பணம் வேணும் இல்லை? பணம் வேணும். பணம் சம்பாதி வாழ்வேன். சரி, இப்போ பொறுக்கி வச்சுருந்தாலும் போடுறதுக்கு கடை இல்லையா? பொறுக்கி எங்கே சேர்த்து? இதெல்லாம் சீக்கிர கடை வரும், அவன் வந்து இடம் போட அமைச்சான் கொடுத்துருவான். அப்படியா? சீக்கிரம் வருவாங்க. சரி, அவங்களுடைய ஒரு 50 கிடைக்கும். அதை வச்சுக்கின்னு அப்படியே பஸ் ஏசி பிடிச்சி போகலாம். சரி, இப்போ இந்த ஊரை ஏன் முடக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? இது ஒரு நோயா? நோயினால அந்த நோய் பேர் தெரியாது. கவர்மெண்ட் பத்தி பேசின உடனே ஒரு கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா எங்க பத்தும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கடை இல்லைன்னா என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை செய்யறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க.
நான் வணக்கம், உங்கள் பேர் என்ன? காதர் சார். ஆ காதர். காதரா சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, வண்டி ஓட்ட முடியல. அங்கங்கே இது பண்ணுறானுங்க. அதனால பட்டுருக்கேன். என்ன, நீங்கள் சென்னை தானா? இல்லை, வெளியூர் தான், கேரளா சைடு. சரி, ஏன் இதெல்லாம் கட்டியிருக்கிறீங்க? நோய் பரவுதுன்றாங்களா? ஆ, அதனால் சரி ரைட். நோய் பரவக்கூடாதுங்கிறதுக்கு தான் வீட்டில் இருங்க, ஆமாம், வெளியில் வராதிங்கன்றாங்க. இதெல்லாம் கட்டியிருக்கிறீங்க, சந்தோஷம். ஆமாம். அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்கும்போது ஊருக்கு போயிட்டா என்ன சேஃப்டியாக இருக்கலாம்ல? என்ன பண்ண, சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். ஓகே. ஃபேமிலிலாம் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்காங்களா? சரி, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. காதர் எங்கே இருக்கிறாருன்னு தேட மாட்டாங்களா வீட்டில்? அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு, இன்னுமே ஒன்றுமே இல்லை. இதை தவிர வருதுமே கிடையாது. சரி, இப்போ ஆட்கள்லாம் வரல, இதை நீங்கள் ஓட்டினா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். தினந்தோறும் இது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால ஏதோ சாப்பிட்னு அப்படி இருக்கிறோம். அப்படியா? வண்டி ஓட்டிட்டு போனேனாக்கா அவங்க காற்று கொடுக்குறானுங்க. இல்லை, ஓரம் கட்டுறானுமா? ஏற்ற ஒன்றும் இல்லை, சோரத்து நீங்களா தீங்குறீங்களா, ஓரம் கட்டி போங்களாண்டா அப்படின்றானுங்க. இப்போ உங்களோட இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்து ரிக்ஷா ஓட்டுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு இந்த வண்டியிலே படுத்து விடுகிறானுங்க. சரி, அவர் ஓனரும் வரதில்லை, ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இவங்ககிட்ட வாடகையும் கேட்க முடியாது அப்படின்ட்டு. அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. இது உங்களுக்கு ஒரு ஓனர் இருக்காரு? ஆ, இதுக்கு ஒரு ஓனர் இருக்கா. எவ்வளோ எவ்வளோ கட்டுறீங்க டெய்லி, மாதத்துக்கு எவ்வளோ தருவீங்க? ஒரு நாளைக்கு 40 ரூபா கொடுப்பேன். அப்படியா? சரி, இப்போ உங்களுக்கு ஓட்டமே இல்லை, 40 ரூபா எப்படி தருவீங்க நீங்கள்? அதுதான் அவங்க அவங்களுக்கும் தெரியுது, இங்கே ஒன்றும் வருமானம் இல்லை, அவங்களும் வரதில்லை, அவங்களும் கேட்கறது இல்லை, கேட்கறது இல்லை. சரி, திருப்பிப்படி இந்த ஊரடங்கு முடிஞ்சு, ஆமாம், எல்லா காசையும் கொடுன்னு கேட்டுருவாங்களா எப்படி? அப்படி கேட்டால் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓட்டி கொடுக்கணும், அது அவங்களுக்கு ஒரு மனசாச்சு இல்லையா? சரி சரி, அப்படி கேட்க மாட்டாங்கன்னு நம்புறீங்க? ஆமாம். சரி, சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சிரமப்படுறீங்களா? சிரம அதான், இப்போ உங்களை மாதிரி யாருன்னு மாதிரி கொடுத்தானாக்கா சாப்பிட்றோம். இப்போ மதியானம் 2 பொட்டலம் கொடுத்தானுங்க, உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் எதாவது அன்பா அப்படியே கொடுத்தானுங்க, இதை நைட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கலாம். நாளே போயிது, நாளைக்கு எப்படியோ. நான் வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? குமார். குமாரா? சரி, இந்த ஊர்லாம் இப்படி மூடி கிடக்குது, பஸ் கிஸ்லாம் எதுவுமே இல்லையே, என்னன்னு தெரியுமா விஷயம்? இது ஏதோ ஒரு வைரஸ்னால சொல்கிறாங்க. இது வரைக்கும் வைரஸ் நான் என்ன ஏதுன்னே தெரியாது. சரி, எதனால் எந்த நோய் வருதுன்னே தெரியல. இங்கே இத்தனை வருஷமாக நாங்கள் ரோட்டில் தான் கிடக்கிறோம், எங்களுக்கு எந்த நோய் நொடியும் கிடையாது. இப்போ வந்து சாப்பாடு கூட ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க, சாப்பிட்டு தான் ரோட்லேயே படுக்கிறோம். நல்லா தான் இருக்கிறோம், எந்த நோய் நொடியும் எதுவுமே. சரிண்ணா, நோய் நொடி இல்லாமல் இருங்க, சந்தோஷம். இப்போ மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க, கடை இருக்குன்னா ஏதாவது ஒன்றுக்கு நம்ம சாப்பிட கிடச்சிரும். இப்போ ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறீங்க, அது கிடைக்காம எதுவும் கஷ்டப்படுறீங்களா, இல்லை எல்லா 3 வேலையும் கிடச்சிருதா, எப்படி என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் முதல்ல? ரோட்டில் ரிக்ஷா மேரிக்கிறது. எப்படிங்க? ரிக்ஷா ஓட்டு. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? யார் ரிக்ஷா? யாருது? இல்லை, வாடகைக்கு தான். வாடகைக்கா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை தருவீங்க? இன்னும் ஒரு நாளைக்கு 20 ரூபா வரும் சார். ஒரு நாளைக்கு 20 ரூபா சவாரி போனால் 20 ரூபா கிடைக்கும். சரி, இருந்தாலும் வாடகைக்கு 100 ரூபா கொடுத்துருவோம் சார். 100 ரூபா ஓனர் கொடுத்துருவீங்க? ஆமாம் சார். இப்போ இன்னைக்கு வேலையே கிடையாது, மக்கள் இருந்தால் தானே நீங்கள் ஓட்டுவீங்க சவாரி? இல்லை, என்ன பண்ணுவீங்க இப்போ, எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை சார், வேலை எதுவுமே கிடையாது. இந்த ரோட்டில் போகிறவங்க வருவங்க சாப்பாடுக்கு டீ எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா போதுமா? இல்லை சார், ரொம்ப கஷ்டம் தான் சார். 1000 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டம் தான் சார். 1000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? என்ன என்ன வாங்கினீங்க? அரிசி பருப்பு தான் சார் வாங்கியிருக்கு, வேறு எந்த இதுவும் கிடையாது சார். 1000 ரூபாவே ஒரு வாரத்துக்கு கூட வரல சார். இப்போ உங்கள் கூட இருக்கவங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, எந்த அளவு கஷ்டப்படுறாங்க? ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சார். எங்கேயே கடன் வாங்கி தான் சார் குடும்ப காலத்தை போயிட்டு இருக்கோம். சேர்ந்த ஊரடங்கு இன்னொரு 10 நாள் நீட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி நீட்டிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது சார், சாப்பாட்டுக்கே ரொம்ப பஞ்சமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பத்தை வச்சு ரொம்ப காலத்தை ஓடுறது ரொம்ப கஷ்டம் தான் சார். கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சார். உங்கள் கூட இருக்கவங்களும் எல்லாம் இப்படி தான் இந்த நிலமையில் தான் இருக்காங்க. ஆமாம் சார். சரி சார், இந்த கொரோனா வரலன்னா மற்றவங்களும் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாது, எச்சு தெரிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்களும் அதெல்லாம் போட்டுக்கிறோம், கை கொடுக்கக்கூடாது, கை கழுவணுன்றாங்க. இதெல்லாம் சரியாக பண்ணுறீங்களா நீங்களாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் வேறு, நாங்களே கை கேம் தான் சோர்த்து விட்றோம். இப்போ பாருங்கள் சார், நல்லா தான் சார் இருக்கிறோம். சார், கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சாப்பாடு போட்டால் போதும் சார், வேறு ஒன்றே எதிர்பார்க்கலை. இன்னும் நிம்மதியாக தூங்குறதுக்கு இடம்,
என்ன இங்கே பாருங்க, ரோடே இருச்சு ஓடி கிடக்குது, ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ரோட்டில் நிறைய ஜனம் படுத்துன்னு இருக்கு, எல்லாருக்கும் நோய் வரக்கூடாது, யாருக்கும் இல்லையே சார், எதுவுமே வரலையே சார். ஏன் சார் இதுமாரிலாம் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சார் அதெல்லாம் வேஸ்ட்டு சார். அதனால கடவுள் ஒத்துருக்கிறார் இல்லை, அவர் பார்க்க மாட்டாரு. வைத்த பட்டினி படையா சார் சாவடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, இங்கே என்ன பண்ணுறீங்க வழக்கமாக சொல்லுங்கள். என் பேர் ரவிச்சந்திரன் பேருங்க. என் சொந்த ஊர் திருச்சி. நான் இங்கே சமய தொழிலில் வந்து கூலி தொழிலாளியாக இருக்கேன். எனக்கு இங்கே ரூம்ஸ் இருந்தது, இப்போ வந்து இந்த கொரோனா பாதிப்புனால அங்கே தங்குறதுக்கூட சூழ்நிலை எனக்கு உருவாகனால நான் பிளாட் பார்த்துக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கே பிளாட் பார்த்துக்கு வந்த பிறகு எனக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து எந்த நேரடியாக எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. நல்லவனில் கண்ட போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு வர சாப்பாடு கூட எங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆதரவாக இங்கே செயல்படுத்துகிறாங்க. நேற்று முந்தைய நாள் கூட இங்கே துணை முதலமைச்சர் இந்த பக்கம் தான் போனார், அவர் தனியாக தான் போனார். நாங்களும் ஒரு கும்பலாக இல்லை, ஒரு 4 பேர் 10 பேர் தான் உட்காந்துருந்தோம். ஒரு வார்த்தை எங்களை விசாரிச்சுருந்தாருன்னா எங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். சரி, அவருக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்றது அவருக்கும் ஒரு கவனத்துக்கு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக அரசாங்கத்துலேயும் ஸ்டெப் எடுத்துருப்பாங்க. அதனால் நாங்கள் எந்த நல்ல வாரத்திலையும் உறுப்பினராக இல்லை, நாங்கள் தினக்கூலிங்க. எங்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல பலனால தான் எங்களுக்கு வேலை. இப்போ வேலை பார்த்து 1 மாதமாச்சு. இந்த அன்றாடம் டீ குடித்து 25 நாள் ஆச்சு. இந்த லாக் வரதுக்கு முன்னாடியே டீ குடித்தே வருமானம் இல்லை எங்களுக்கு சுத்தமாக. இன்னும் இந்த கொரோனாவோட பாதிப்பு 14ஆம் தேதி முடிஞ்சு திருப்பி என்ன நடந்து திருப்பி எங்களுக்கு வருமானம் வந்து நாங்கள் சுயமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகுன்றதே இன்றைக்கி ஒரு மனதில் ஒரு பெரிய கவலையாக இருக்குது எங்களுக்கு. வணக்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? ரமேஷ். ரமேஷா, என்ன ஊர் நீங்கள்? விழுப்புரம். விழுப்புரமா? எதுக்கு மாஸ்கில் அதை போட்டிருக்கீங்களே? ஏன் இந்த கொரோனா நோய் தொத்துன்னு சொல்லி மாஸ்க் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. சரி, அதை வாங்கி மாட்டிக்கிறோம். சரி, விழுப்புரம் உங்கள் ஊர், இங்கே சென்னையில் இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் எல்இடி பல்ப் வந்து டிசைன் தட்டியெல்லாம் போடுறது. சரி, வேலைக்கு வந்தோம். 30ஆம் தேதி வரையும் தான் ஊரடங்கு சட்டம்னு எங்களுக்கு சொன்னாங்க. அட்டன் டைமே 31ஆம் தேதி ஈவினிங் 6:00 எல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னாங்க. அப்போ 9:00 நைட் 9:00 திருப்பி 14 டேஸ் 14ஆம் தேதி வரைக்கும் இது தொடரும் அப்படின்ட்டாங்க. அந்த சிக்கலில் மக்களுக்கு போக முடியாமல் எனக்கும் போவோம், எங்கள் ஊருக்கு போக முடியாமல் பஸ்ஸு இது கிடைக்கல. என்னடா பண்ணுறேன்னு அங்கேயும் கடையை பூட்டிட்டாங்க. நான் ஒரு சேட்டு கடையில் தான் ஒர்க் பண்ணேன். சரிங்க, பூட்டிட்டாங்க. அதனால சாப்பாடு தண்ணி கிடைக்காம அங்கே இருந்தால் அங்கேருந்து வரட்டி இங்கே அடிக்கிறாங்க, இங்கேருந்து போலீஸ்காரங்க அங்கே வரட்டி அடிக்கிறாங்க. இது பஸ்ஸை விட்டுட்டு வரட்டி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸை விடாமல் வரட்டி அடிச்சு நாங்கள் எங்கே போய் சேரும்? இல்லை, முதல் நாளே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, நிறைய பேர் ஊருக்கு போனாங்க. தெரிஞ்சு உடனே சொன்னால் நாங்கள் எங்கே சார் போகிறோம் அந்த நைட்டில்? சார், நிச்சயமாக நான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. என்னால் திடீர்னு கவர்மெண்ட் சொன்னதுனால ஊருக்கு போக முடியல அப்படின்னு. உங்களுக்குன்னு வீடு இருக்குது, குடும்பம் எல்லாம் இருக்குது சார். இப்படி இப்போ ரோட்டில் படுத்துருக்கும் போது எப்படி இருக்குது மனசு? இப்படி ஒரு நரக வாழ்க்கையோட அந்த கொரோனா வந்து எங்களை தூக்கிட்டு போயிருந்தாலும் நல்லா சந்தோஷமாக இருந்துருக்கோம் சார். இது ஒரு நரக வாழ்க்கை சரியா? வீடை அவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வந்து கிடக்கிறோம், இது ஒரு எங்களுக்கு நரக வாழ்க்கை சார். வீட்டில் தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க? தெரியாது, தெரிஞ்சால் அவங்க மனசு எங்கேயோ போயிடும் சார். அதோட இவங்க ஒரு சட்டம் போட்டாங்க, எங்களை வந்து பார்த்தாங்கள்ல, சரி பஸ் இல்லாமல் எவ்வளோ பேர் அனாதையாக இருக்கிறாங்க, ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு தான் காசு, ரேஷன் உள்ள 1000 ரூபாய் காசு, ரேஷன் உள்ளவங்களுக்கு தான் பருப்பு சீனி இதெல்லாம். ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ இல்லை ஒரு மினிஸ்டர் அதே தேவையில்ல, ஒரு பஞ்சாயத்து தலைவர் வார்டு கவுன்சிலர் வந்து பார்த்தா கூட எங்களுக்கு மனசு நிம்மதியாகும். ஆர்மி பார்க்க ஏதோ அவங்க வேண்டுதல் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து தராங்க, அது வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, அங்கே இருக்கிற அப்பில் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபோனும் பண்ணலை. சரி, ஏன்னா ஃபோன் பண்ணால் என் ஃபோன் அங்கே மாட்டிடுச்சு சார். எங்கள் ஓனர்கிட்ட மாட்டிடுச்சு. சரி, நான் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னேன்னா அவங்க எங்கள் அப்பாவுக்கு வயசானவர், அட்டாக் ப்ராப்ளம், அவர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுதான் கவலை. எங்கள் அப்பாவுக்காண்டி தான் நான் வாழ்கிறேன்.
இப்போ திடீர்னு பஸ்ஸை விட்டால் ஊருக்கு கிளம்பி போயிருவீங்க? ஆமாம் சார். இப்போ எத்தனை நாளாக எங்கே இருந்தேன் அப்படின்னு வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் கேட்டால் வேலை செஞ்ச இடத்துலையே இருந்தோம், ரூம்லேயே வெளியே வரல. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடெல்லாம் அப்படின்னு தான். ரோட்டில் படுத்துருக்கிறது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்தா வீட்டில் வேதனை பட்டுருவாங்க. வேதனை பட்டுருவாங்க, வேதனையா என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல சார். சரி, நான் வந்து ஒரு உண்மையை சொல்லட்டுமா எல்லாருக்கும்? ஓகே. அண்ணன் வந்து கொரோனாவுக்காக மாஸ்க் போடல, வீட்டில் என் முகம் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு நான் சொல்லவா? ஓகே சார். கஷ்டமாக இருக்கு, ஐ டோன்ட் கேர். பரவாயில்ல, ஐ டோன்ட். வீட்டில் இருக்கவங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. யா சார், இப்போ நீங்கள் இங்கே படுத்ததுனால இந்த கொரோனாலாம் வரும்னு பயமுறுத்துறாங்களே, பயம் இல்லையா உங்களுக்கு? இது வந்து சார் பணக்காரங்களுக்கு தான் வருது, பணக்காரங்களுக்குள்ள வியாதி. எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்குள்ள வியாதி இல்லை. ஏன்னா அவங்க தேவையில்லாத ஃபுட்டு எல்லாம் ஜூஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே கிடக்குறாங்க, ஃபாரின் போகிறாங்க. ஃபாரின் போய் தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவனுக்கு வந்திருக்கா இந்த கொரோனா? வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் கொரோனா, அவங்கனால தான் மற்ற மக்களுக்கும் பரவுது. மவுத் க்ளோஸ் வாங்குறதுக்கு சோப்பு போட்டால் போதுண்ணா? அதான் சோப்பு 5 ரூபா சார், 4 வாட்டி கை கழுவுனாலும் சோப்பு கரைஞ்சிருது சார். அந்த 5 ரூபாய்க்கு, அந்த 5 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே சார் போகிறது? கொடுக்குற சாப்பாடை தான் வாங்கி சாப்பிட்டு அந்த தண்ணிக்கான வச்சு தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரம் இருக்கு, என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டவன் இருக்கிறான் சார், அந்த வயிற்ற பட்டினி போடாமல் நம்ம மக்கள் நல்ல மக்களுக்கு எனக்கு கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் சார். சரி, கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க இப்படி வந்து கேள்வி எங்களை பஸ்ஸு ஒன்று விட்டால் சரி எந்தெந்த ஏரியாவுக்கு மேலும் அப்படி இறக்கணும். ஏன் சார், நாங்கள் தான் எங்கள் நாங்கள் தான் போனால் பஸ்ஸில் போனாலும் காலையில் வந்து இந்த இடத்துல நின்று பாருங்கள், ஒரு பஸ்ஸில் நெருக்கமாக போகிறாங்க. கேட்டால் இதில் சுகாதாரத்தில் வேலை பார்க்குறோம், இது கூட்டுறவு வேலை பார்க்குறோம் அப்படி பண்ணு. அப்போ அவங்களுக்கெல்லாம் கொரோனா வராத ஒட்டிட்டு போனால் எங்களை மட்டும் 3 மீட்டர் கேப்பில் உட்காந்துக்கிறங்கன்னு வந்து அரட்டிட்டு போகிறாங்களே சார், இதுக்கெல்லாம் என்ன சார் நியாயம்? நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போய் படுத்துருவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா? நினைக்கவே இல்லை சார். இது தூக்கம் வருதா ராத்திரி படுத்தா? தூக்கம் இல்லை, கண்ணீர் தான் வருது சார். இப்படி ஆதரவு இல்லாமல் அரசோட அவசர அறிவிப்பால் பஸ் இல்லாமல் சாலையோரமாக தஞ்சமடைஞ்சிருக்க நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏன் பஸ்ஸு ஓடலை, கடத்தறக்கலை அப்படிங்கிற காரணமே தெரியாமல் ரோட்டோரமாக படுத்திருக்கிற இவங்களுடைய நிலைமை கொடுமையே கொடுமை. நோய் எங்களெல்லாம் தாக்காது, அப்படி வந்தால் போய் சேர்றது போதும்னு நினைக்கிற இவங்களுக்கு வாழ்வோட அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்குது.